கால்நடை வளர்ப்பு என்பது பாரம்பரிய வேளாண்மை துறையின் முக்கிய கூறுகளில் ஒன்றாக இருக்கிறது குறிப்பாக அதிக கொழுப்பு சத்துள்ள பால் மட்டுமின்றி இறைச்சி மற்றும் வேளாண் வேலைகளுக்கும் பயன்படுகிறது மேலும் முர்ரா வகையைச் சேர்ந்த எருமை மாடுகளானது குளிர் மற்றும் வெப்பம் மிகுந்த பகுதிகளில் வளரும் தன்மையுடையது சரியாக திட்டமிட்டு பராமரிப்பதன் மூலம் கால்நடைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு நல்ல லாபம் பெற முடியும் அந்த வகையில் இன எருமை மாடுகளின் இனவிருத்தி மேலாண்மை குறித்து தஞ்சாவூர் ஒரத்த கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மரபியல் மற்றும் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி பாலசுந்தரம் அவர்கள் தரும் தகவல்கள் பால் உற்பத்தியில் நமது இந்திய நாடு உலகிலேயே முதலிடத்தில் உள்ளது இந்த இந்திய நாட்டோட மொத்த பால் உற்பத்தியில் ஐம்பத்தஞ்சி சதவீதம் எருமை மாடுகள்லேருந்து மட்டுமே கிடைக்குது இந்த எருமை மாட்டு பால்லையுமே முக்கியமாக முராயின இன மாடுகள்லேருந்து தான் அதிகமாக கிடைக்குது ஸோ இந்த முரா இன மாடுகளை இந்தியாவோட கருப்பு தங்கம் அப்படின்னு கூப்பிடுறாங்க உற்பத்தி குணங்கள் இனவிருத்தி குணங்கள்னு பார்த்தோம்னா இந்த மாடுகள் முராயின இன மாடுகள் மூன்றரை வயதில் முதல் கன்று ஈனும் கன்று ஈன்ற பிறகு இருந்து ஆறு மாதம் கழித்து மீண்டும் பிடிக்கும் இப்படி நாலிலேருந்து ஆறு மாதம் பிடிக்கிறது எடுத்துக்கிறதுனால கறவை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாலிலேருந்து ஆறு மாதம் வற்று காலம் இதுக்கு தேவைப்படும் இந்த முதல் கன்று ஈண்டும் ஈனும் வயது சினைப்பிடிப்பதற்கு தேவைப்படும் காலம் மற்றும் வற்று காலம் இவையெல்லாம் வந்து குறைவாக இருக்கணும் எருமை மாடுகளில் இப்படி குறைவாக இருந்தால் தான் பராமரிப்பு செலவு குறைவாக இருக்கும் இந்த எருமை மாடுகளை மற்ற நாட்டு இன எருமை மாடுகளோடு ஒப்பிடும்பொழுது இந்த பண்புகள் எல்லாம் மிகவும் நன்றாகவே உள்ளது இந்த எல்லாம் மிகவும் நன்றாக இருக்கிறதுனால இரண்டு கன்று ஈன்றுவதற்கு ஈன்றுவதற்கு இடைப்பட்ட காலம் மிகவும் குறைவாகவே இருக்கும் இந்த முறா இன மாடுகள் இதுவும் மிக சிறந்த பண்பாகும் அடுத்ததாக பால் உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கறவையில் இந்த முரா இன மாடுகள் சராசரியாக ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ரெண்டாயிரம் லிட்டர் வரையிலும் கொடுக்கும் இது வந்து நம்ம எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து வேறுபடும் இந்த சிறப்பு பண்புகள் வாய்ந்த இந்த முறாவை எப்படி இனவிருத்தி செய்வது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் பொதுவாக இந்த முறா இன மாடுகள் எல்லா சூழ்நிலையிலுமே வளரக்கூடியது இதோட வாழ்விடம்னு பார்த்தோம்னா ஹரியானாவில் உள்ள ரோத்தக் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் தான் ஆனால் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுமே இது நல்லா வளர்ந்து நல்லா உற்பத்தி பலன் தரக்கூடியது நம்ம அதனால் நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த இன மாடுகளை அப்படியே நம்ம வளர்க்கலாம் அதாவது இப்போது நீங்கள் முராயின மாடுகள் வச்சுருக்கீங்கன்னா இதுக்கு முராயின காலைகளிலிருந்து பெறப்பட்ட உறைவுந்து குச்சிகளை பயன்படுத்தி சினை விட்டலாம் இதனால் திரும்பவும் நமக்கு சுத்தமான முறாயின மாடுகள் தான் கிடைக்கும் அடுத்த தலைமுறையும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் இப்படியே நம்ம முராயின மாடுகளை பயன்படுத்தலாம் அதனால் பால் உற்பத்தியும் நம்ம அதிகமாக கிடைக்கும் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மாடு இனம் கண்டறியப்படாத நாட்டின எருமை மாடு அப்படின்னா அதை எப்படி இனமாக தரம் மேம்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா நம்மக்கிட்ட இருக்க இனம் கண்டறியப்படாத நாட்டு மாடுகளை சுத்தமான நூறு சதவீதம் இன காலைகளிலிருந்து பெறப்பட்ட உறைவுந்து குச்சிகளை பயன்படுத்தி இனவிருத்தி செய்யணும் இப்படி செய்கிறதுனால உருவாக்கப்படுற முதல் தலைமுறையில் ஐம்பது சதவீதம் முறா இனமும் ஐம்பது சதவீதம் இனங்கற் கண்டறியப்படாத நாட்டினமும் இருக்கும் இதோட பால் உற்பத்தியும் கொஞ்சம் அந்த நாட்டின மாடையோடு அதிகமாக இருக்கும் இப்படி இந்த தலைமுறையிலையும் நாம் மறுபடியும் முர்ரா இன இருந்து பெறப்பட்ட உறைவுந்து குச்சிகளை பயன்படுத்தி இனவிருத்தி செஞ்சோம்னா அடுத்த தலைமுறையில் இன்னும் கொஞ்சம் முறாவோட பங்கு அதிகமாகும் பால் உற்பத்தியும் இன்னும் மேலே மேம்படும் இப்படியே ஆறு தலைமுறைக்கு தொடர்ந்து நம்ம செய்து வந்தோம்னா ஆறு தலைமுறைக்கு அப்புறம் கிடைக்கிற மாடுகள் தரம் மேம்படுத்தப்பட்ட முறா மாடுகளாக இருக்கும் அதாவது இந்த தரம் மேம்படுத்தப்பட்ட முர்ரா மாடுகளோட உற்பத்தி குணங்கள் பால் உற்பத்தி இனவிருத்தி குணங்கள் முர்ரா இன மாடுகளுக்கு சமமாக இருக்கும் இல்லைது அதை விட அதிகமாக கூட கிடைக்கலாம் உறைவிந்து குச்சி தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் முர்ரா இன காளைகள் அதோட தாயோட பால் உற்பத்தி இல்லைன்னா அதோடய இரத்த சம்பந்தமான உறவு எருமை பசுக்களோட பால் உற்பத்தியின் அடிப்படையில் தேர்வு செய்யணும் இப்படி நம்ம சேர் தேர்வு செய்கிறப்ப அந்த பால் உற்பத்திக்கு காரணமான மரபணுக்களும் இனவிருத்தி திறனுக்கு காரணமான மரபணுக்களும் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எருமை காலையில் இருக்கும் இது இனவிருத்தி மூலம் மற்ற தலைமுறைக்கும் கடத்தப்படும் இப்படி இந்த பண்ணையில் உருவான ஒரு காலைக்கன்று ஈச்சங்கோட்டையில் உள்ள உயரின கா உயரின கால்நடை பெருக்கு பண்ணைக்கு கொடுத்துருக்கோம் அந்த கண்ணை எப்படி தேர்ந்தெடுத்தோம்னா அதோட தாய் எருமை மாடு மூவாயிரத்தி நூறு லிட்டர் கொடுத்துருக்கு ஒரே கறவையில் மூவாயிரத்தி நூறு லிட்டர் கொடுத்துருக்கு ஸோ இப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அங்கே அந்த ஈச்சங்கோட்டையில் இதுலேருந்து விந்தணு சேகரித்து அதை உறைவுந்து குச்சியெல்லாம் மாற்றி தமிழ்நாட்டில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனைகளுக்கு அனுப்புவாங்க இப்படி நாம் இனவிறுத்தி செய்கிறதுக்கு எப்போ சரியாக சினை ஊட்டணும்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் இந்த எரு முறாயின எருமை மாடுகள் பருவத்தில் சில அறிகுறிகளை காட்டும் அதாவது இந்த மாட்டோட இனப்பெருக்க உறுப்புலேருந்து கண்ணாடி மாதிரி தொங்கிட்டுருக்கோம் இல்லை இந்த மாடு ஒரு இன்னொரு மாடு மேலே தாவும் அப்படி இல்லைன்னா இன்னொரு மாடு இது மேலே தாவுறதுக்கு அனுமதிக்கும் அப்படி ஒரு அமைதியின்றி காணப்படும் இந்த மாடுங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள் ஏதாவது ஒன்று தென்பட்டாலும் நம்ம அதை கண்டுபிடிச்சு சினைவிட்டலாம் அதாவது இந்த அறிகுறி நம்ம அதிகாலையில் பார்த்தோம்னா காலையில் சினையூட்டலாம் காலையில் பார்த்தோம்னா சாயந்தரம் சினை விட்டலாம் இப்போ இந்த அறிகுறிகள் ஏதோ ஒன்று சாயந்தரம் பார்த்தோம்னா மறுநாள் காலையில் சினை விட்டணும் எப்படி நம்ம செஞ்சோம்னா பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் சில மாடுகள் அறிகுறிகள் எதுவுமே காட்டாது ஆனால் பருவத்துக்கு வந்திருக்கும் அது நமக்கு தெரிகிற மாதிரி அறிகுறிகள் காட்டாது அப் அந்த எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம பண்ணை பெரிய பண்ணை வச்சுருக்கோம்னா நாம் ஒரு நாட்டின எருமை காளையை பயன்படுத்தலாம் இந்த நாட்டின எருமை காளைகள் எந்தெந்த மாடுகள் வந்து பருவத்தில் இருக்குதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் ஸோ நம்ம அதுக்கு சினை ஊட்டலாம் இப்போ ஒரு மாடு ரெண்டு மாடு தான் நம்ம வச்சுருக்கோம்னா அதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாடுகள் கண்டு போட்டதுக்கு அப்புறம் நாற்பத்தஞ்சு நாளில் இருந்து அதை தொடர்ந்து கவனிச்சுட்டு வரணும் அதோட இந்த பருவத்தில் இருக்க மாடுகளோட நடவடிக்கைகள் சற்று நார்மலாக இருக்க மற்ற மாடுகளை மற்ற மாடுகளோட வேறுபட்டு காணப்படும் அப்போ நம்ம அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அப்போ சினை விட்டணும்னா சினை பிடிக்கிறதுனா வாய்ப்புகள் அதிகம் இப்போ சினை ஊட்டியாச்சு அடுத்து நம்ம இந்த மாடுகள் அடுத்த மூன்று மாதத்திற்கு சினைப்பருவம் காட்டலைன்னா மூன்று மாதம் முடிந்தவுடன் சினை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எப்படி சினை பரிசோ சினை பரிசோதனை செய்து உறுதி செஞ்சுக்கிட்டோம்னா அந்த சினைப்பட்ட மாட்டுக்கு தேவையான தீவனங்களை நம்ம அளிக்க முடியும் அதாவது அந்த மாட்டோட வளர்ச்சிக்கு தேவையான தீவனமோ அந்த மாட்டில் வளர்கிற கண் கன்றுக்கு தேவையான தீவனத்தையும் நம்ம சேர்த்து கொடுக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தனி கவனம் நம்ம செலுத்தலாம் இப்படி நம்ம இந்த இனவிருத்தி முறைகளை எல்லாத்தையும் சரியாக செஞ்சுட்டு மற்ற பராமரிப்பு முறைகளையும் உணவு அளித்தல் உடல்நலம் பாதுகாத்தல் மற்ற எல்லா பராமரிப்பு முறைகளையும் சரியாக செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த அப்படி செஞ்சிட்டு வர்ற பண்ணையில் பராமரிப்பு செலவு மிகவும் குறைவாக இருக்கும் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி பாலசுந்தரம் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஆறு ஐந்து ஏழு எட்டு மூன்று ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்